ஜனங்க தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஏன்னா முந்தி நாங்கள் வந்து சாதாரணமாக வந்தோம் தியேட்டரில், இப்போ பார்த்தா பயந்து பயந்து வர வேண்டியதாக இருக்குது உள்ளே. ஏன்னா நிறைய போர்டு, இன் கேட்டு, எக்ஸிட்டு, புல்லு, புஷ்ஷுன்னு நிறையா இருக்குது பேர். அதனால் எல்லா தியேட்டருமே இப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் தியேட்டர் வேலை படம் ஓடுறதில்லை, தியேட்டரில் ஓடுறதில்லன்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. மதிக்கிட்டு சொல்கிறேன், ராகேஷுக்கும் சொல்கிறேன், படம் ஓடுறதில்லைன்னு. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றுன்னு இந்த தமிழ் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து தமிழ் வாழணும்னு பேசுகிறீங்களே ஒழிய தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். அப்போ தான் தமிழ் நடிக்கனை வாழ வைக்க முடியும் உங்களால். நீங்கள் வந்து வீட்டிலே உட்காந்துட்டு பார்க்குறதா இருந்தால் நாங்கள் வீட்டிலே உட்காந்து நடிச்சிருவோம், எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பாருங்கள் தியேட்டரில், தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நீங்கள் போய் பாருங்கள், கர்நாடகாவில் போய் பாருங்கள். சும்மா காவிரி தண்ணி கொடுக்கலன்னு மட்டும் கத்துறீங்க, அவ்வளோதான் செய்வோமே ஒழிய அவன் தியேட்டரில் போய் படம் பார்த்து சினிமாக்காரனை வாழ வைக்கிறான். போய் பாருங்கள், ஆந்திராவில் போய் பாருங்கள், தெலுங்கானாவில் போய் பாருங்கள், எல்லாம் தியேட்டரில் போய் படம் பார்க்குறான். கேரளாவில் போய் பாருங்கள், தேட்டரில் தான் போய் படம் பார்க்குறான். அதேன்னா இங்கே மட்டும் போய் தேட்டரில் பார்க்குறதுலாம் சொல்கிறான், இல்லைங்க விலைவாசி ஏறி போச்சு. உன்னை ஏவன்டா விலைவாசி ஏறி போச்சுன்னா டிக்கெட் மட்டும் வாங்குடா. நீ ஏன்டா போய் பாப்கார்னு அந்த மயிருக்கான அதுக்கான இந்த கண்ணெலாம் ஏன் வாங்கி சாப்பிட்ற? அதெல்லாம் விலை ஏற்ற தான் இருக்கும் பாப்கார்ன்லாம். அது ஏன் பாப்கார்ன் வாங்குற? உடனே அந்த குடிக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு நீ ரெண்டு வாங்குற? நீங்கள் ரெண்டு பேர் தானே, ஒன்று வாங்கி ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாப் போட்டு குடிப்பீங்களா? அது மாதிரி குடிச்சிட்டு போக வேண்டியதானே கருதேன். இல்லையா சார், அவர்மா சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன். ஏன்னா இவங்க விலைவாசியை குறைக்கணும். இவங்க யார் இதெல்லாம் போய் வாங்க சொன்னால் ப்ரெட்டு அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அதை தின்னாமல் இவங்க ஒழுங்காக டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு இருந்தால் படம் ஓடுமையா? அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள் ஆந்திராலலாம். நல்லா ஆந்திராவில் பார்க்கும்போது வயிறு எரிஞ்சுது எனக்கு, ஏடா இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாகுது, இவ்வளோ நல்லா போகுது, ஜனங்க உட்காந்து ரசிக்கிறாங்க. அந்த கதையை பார்த்தா கடைசியில் நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன கதை தான், நம்ம ஆளுங்களாம் நடித்த கதை தான் அது. அந்த கதையெல்லாம் அங்கே நல்லா ஓடிட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தயவுசெய்து